Hello guys, welcome to my channel. I am JAICY Victoria. So, this is a day in my life vlog. So, you can see that I am going to assist in the class daily. So, that is the class. So, I am going to go to the class. I am going to go to the class. And I am going to go to the class. And I am going to go to the video. If you are watching the channel first time, please subscribe and tap the bell icon. And if you are following the Instagram handle, please follow me. Link in the description. Now, let's go to the video. இப்போ 7:30 ஆகுது நம்ம இன்னும் 45 minutesல வந்துட்டு கிளம்பி ரெடி ஆகி போக வேண்டும் சோ ரெடி ஆயிக்கிறேன் நான் இன்னைக்கு போட்டுருக்க குர்த்தி வந்துட்டு இது Amazonலயா இல்ல Flipkartல வாங்குனனா அப்படினு மறந்துட்டேன் ஆனா எனக்கு வந்து இது ரொம்ப பிடிச்சிருக்கு ஃபுல் Blackல வந்துட்டு இங்க வந்து embroidery workலாம் பண்ணி செமையா இருக்கு நான் வந்து லிங்க் கொடுக்க முடிஞ்சா டிஸ்கிரிப்ஷன்ல உங்களுக்கு வந்து வைக்கிறேன் இப்போ வந்து நம்ம மேக்கப் போட்டுக்கலாம் ஃபர்ஸ்ட் வந்துட்டு நியூட்ரஜினாவோட அந்த மாய்ஸ்சரைசர் வந்து போட்டுக்கறேன் Sunscreen को वंदित ना plum mode sunscreen वंदित use पनी करें। Next वंदित compact powder को वंदित K beauty वाले ना compact powder use पनी करें। ये वंदित ultimate रखी इंदा compact powder। एनोर shade वंदित 180Y deep। Eyebrows को वंदित ना wet n wild वाला eyebrow kit वंदित use पनी करें। Kajal வந்து NYB ஓட Kajal liner க்கு வந்து Maybelline ஓட இந்த glossy eyeliner யூஸ் பண்றேன் நான் வந்து mascara வந்து dailyலாம் யூஸ் பண்ண மாட்டேன் because அத கழற்றதுக்கே வந்து பெரிய பாடா இருக்கும் அதனால நான் mascara வந்து அவாய்ட் பண்ணிக்கிறது லிப்ஸ்டிக் என்ன அப்ளை பண்ணியிருந்தேனா இந்த Maybelline ஓட சூப்பர் ஸ்டே மேட் இங்க் இருக்குல இதோட ஷேட் வந்து ப்ரொடெக்டர் இத வந்து ஃபில் பண்ணிட்டு ஆஹா இத வந்து அவுட்லைன் பண்ணிட்டு ஃபில் பண்றதுக்கு வந்து ஸ்மாஷ் பாக்ஸோட இந்த லிக்விட் சி லிக்விட் லிப்ஸ்டிக் வந்து யூஸ் பண்ணிட்டேன் ரொம்ப ரோலிங் ஆகுது இதோட ஷேட் வந்து ஸ்டெப்பிங் அவுட் சோ இந்த ரெண்டு லிப்ஸ்டிக்க நான் வந்து mix பண்ணி அப்ளை பண்ணிருக்கேன் Body lotion को अंदर ना bath and body works वाला इन द body lotion use पना पड़ा है दंते mad about you उन्हरा variant ultimate टा रख वैर level smell ला रख कंडी पा निग अंदर try पनी पाकनो उंगल क्रोमो पड़ी को so इधर अंदर 50% off ला पोटर दागा आप अंदर टे देर टे निग लो अंदर 50% off पोटर आपो कंडी पा इधर अंदर check पनी पा रंगा ऐड तो कोंगा रोमो पड़ी को उंगल के Body mist को वंदित ना bath and body works वाले ना mad about you वंदिते use पनी को रहे इधर एंड में वंदिते top notch ले रखे ठंडी पानी का try पनी पकला and इधर हम वंदिते ना 50% off लगा ऐड करने light ता highlighter पोटक को रहे ना उन्हें smash box वाले ना hello highlighter इधर उन्हें use पनी को रहे So full lah ready aye kelam biar cik class ke class ke pohon ane patik na apda orang student a wandhitir nangga எல்லாருமே வந்தோடனே அவங்களோட டம்மிஸை வந்துட்டு அடுக்கிட்டு அதில் வந்துட்டு க்ரிம்ப் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஸோ டம்மி அப்போ தான் புதுசாக வந்துருந்துச்சு அவங்களது ஸோ எல்லாத்தையும் வந்துட்டு ஃபுல் ஹேரையும் க்ரிம்ப் பண்ண சொல்லியிருந்தாங்க அக்கா ஸோ அதுதான் அவங்கலாம் பண்ணிட்டு இருந்தாங்க அண்ட் நாங்கள் வந்துட்டு கூட இருந்து அவங்களுக்கு எதனா ஹெல்ப் வேணும்னா அதெல்லாம் வந்துட்டு பண்ணிட்டு இருந்தோம் ஒரு 10 o'clock உள்ளவே வந்துட்டு எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே வந்துட்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க ஐ மீன் எல்லாருமே வந்துட்டாங்க ஸோ அவங்களுக்கு எதனா ஹெல்ப் தேவைன்னா நாங்கள் வந்துட்டு பக்கத்துலேருந்து பார்த்துட்டு இருந்தோம் எல்லாருமே வந்துட்டு க்ரிம்ப் பண்ணிட்டு இருந்தாங்க ஸோ அதுக்கப்புறம் அக்கா கொஞ்ச நேரத்துலேயே வந்துட்டாங்க ஸோ எல்லாருமே வந்துட்டு டம்மிஸ் எடுத்து வச்சுட்டு டெமோ கிளாஸ்க்காக ரெடி ஆகிட்டாங்க ஸோ அன்றைக்கி தான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஹேர் ஸ்டைல் வந்துட்டு டெமோ வந்துட்டு நடந்துச்சு அக்கா அன்னைக்கு வந்துட்டு ஒரு முகூர்த்தம் ஜடை வந்துட்டு சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க எல்லாருமே வந்துட்டு நோட் புக்ஸ்லாம் எடுத்து வச்சு நோட்ஸ்லாம் எடுக்கிறதுக்காக ரெடியாக உட்காந்துட்டு இருந்தாங்க ஸோ இப்படி தான் வந்துருந்துச்சு அக்கா பண்ண முகூர்த்தம் ஜடை ரொம்ப பர்ஃபெக்டாக சூப்பராக இருந்துச்சு ஸோ அக்கா வந்துட்டு ரீசெண்டாக அவங்க அப்கிரேட் பண்ணுறதுக்காக ஹேர் ஸ்டைல் கிளாஸ் வந்துட்டு போயிருந்தாங்க இல்லையா ஸோ அங்கே அவங்க கற்றுக்கிட்டது எல்லாத்தையும் வந்துட்டு புது டெக்னிக்ஸ்லாம் நிறையாவே சொல்லி கொடுத்தாங்க நாங்களுமே வந்துட்டு நிறையாவே லேர்ன் பண்ணிட்டோம் ஸோ ஃபர்ஸ்ட் இந்த ஹேர் ஸ்டைல் பண்ணாங்க
முகூர்த்தம் ஜடை முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்து ஒரு பன் வந்துட்டு சொல்லி கொடுத்துருந்தாங்க. அதுவுமே வந்துட்டு ரொம்ப பர்ஃபெக்டாக செம்மையாக பண்ணியிருந்தாங்க. ஸோ லாஸ்ட் கிளாஸில் நாங்கள் வந்துட்டு கற்றுக்காத நிறைய விஷயங்கள் இந்த வாட்டி கிளாஸில் நிறைய கற்றுக்கிட்டோம். நிறைய புது புது டெக்னிக்ஸ்லாம் வந்துட்டு ட்ரிக்ஸ்லாம் நிறைய சொல்லி கொடுத்தாங்க அக்கா. ஸோ ரெண்டு ஹேர் ஸ்டைலும் முடித்ததுக்கப்புறம் வந்துட்டு லன்ச் பிரேக் வந்துட்டு போனாங்க எல்லோரும். லன்ச் முடித்ததுக்கப்புறம் அக்கா சொல்லி கொடுத்த அந்த முகூர்த்தம் ஜடை அண்ட் பன் வந்துட்டு ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஸோ எல்லாருமே லன்ச் முடித்ததுக்கப்புறம் அவங்களோட டம்மிஸை திரும்பவும் வந்துட்டு அடுக்கி வச்சுட்டு ஹேர் ஸ்டைல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ரொம்ப பரபரப்பாக போயிட்டு இருந்துச்சு கிளாஸ் அன்னைக்கு. எல்லாருமே வந்துட்டு ரொம்ப ஆர்வமாக வந்துட்டு ஹேர் ஸ்டைல்ஸ்லாம் வந்து பண்ணிகிட்டு இருந்தாங்க. அண்ட் நிறைய பேருக்கு வந்துட்டு அந்த ஹம்ப் வைக்கிறதுல வந்துட்டு டவுட் இருந்துச்சு. ஸோ அக்கா திரும்பவும் வந்துட்டு பக்கத்தில் வந்து சொல்லி கொடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ அன்றைக்கி டே வந்துட்டு இப்படி தான் போச்சு. அண்ட் அதுக்கப்புறம் 6 மணி தாண்டியாச்சு அப்படிங்கிறதுனால எல்லோரும் வந்துட்டு வீட்டுக்கு கிளம்ப ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அண்ட் நாங்களும் வந்துட்டு ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே எப்போ கிளம்புறாங்களோ அதுக்கப்புறம் தான் நாங்களும் வந்துட்டு வீட்டுக்கு போவோம். ஸோ அதனால எல்லோரும் கிளம்புற வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு நாங்கள் வந்துட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு போயாச்சு. ஸோ நான் வீட்டுக்கு வந்துட்டேன். ஒரு 30 மினிட்ஸ் முன்னாடி தான் வந்தேன். எங்கள் மம்மி வந்துட்டு வெங்காயம் வெட்டிட்டு இருந்தாங்க. அதனால கண்ணுலாம் ஒரே எரிச்சலாக இருக்குது, தண்ணி வர ஆரம்பிச்சிருச்சு. அண்ட் வீட்டுக்கு வந்ததும் பார்த்திங்கன்னா அமேசான்லேருந்து கொஞ்சம் பார்சல்ஸ்லாம் வந்துருந்துச்சா. ஸோ அதெல்லாம் பிரித்து பார்த்துட்டு ஸோ அப்படியே கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருந்தேன். அண்ட் இப்போ வந்துட்டு நான் டின்னர்லாம் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் எனக்கு ஒரு வீடியோ வந்து எடிட் பண்ணி நாளைக்கு போஸ்ட் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ அதை தான் போயிட்டு பண்ண போகிறேன். அண்ட் இந்த வீடியோவும் பார்த்திங்கன்னா ரொம்ப டியூரேஷன் கம்மியாக தான் இருக்கும் கண்டிப்பாக. ஸோ அதனால் நான் என்ன நினச்சேன்னா நாளைக்கும் வந்துட்டு அப்படியே இந்த வீடியோ வந்துட்டு கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு பார்த்தேன். ஸோ அதான் இதை வந்துட்டு உங்கள்கிட்ட சொல்லிடலாம் அப்படின்னு பார்த்தேன். இப்போ வந்துட்டு கொஞ்சம் ஃப்ரெஷ் ஆகிட்டு அப்படியே வந்துட்டு டின்னரும் சாப்பிட்டு முடிச்சுட்டு வீடியோ எடுக்கணும்னு சொன்னேன் இல்லையா, அதுக்கான வேலைகளை வந்துட்டு பண்ண ஆரம்பிச்சிடுவோம். ஹாய். ஸோ இன்றைக்கி வந்துட்டு அடுத்த நாள் இன்றைக்கான கிளாஸ்க்கு வந்துட்டு கிளம்பியாச்சு. ஸோ அங்கே வந்துட்டு நம்ம 9:00 இருக்கணும். டைம் வந்துட்டு 8:30 ஆகிடுச்சு. ஸோ கிளம்ப போகிறேன். பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டாச்சு. அண்ட் இன்றைக்கி வந்துட்டு இந்த அவுட்ஃபிட் தான் போட்டிருக்கேன். இது வந்துட்டு ஒரு நார்மலான பிளாக் டாப், அது கூட இந்த ப்ளூ கலர் ஷ்ரக் போட்டுட்டு இந்த ஜீன் வந்து போட்டிருக்கேன். அவ்வளோதான், இப்போ வந்துட்டு கிளம்பலாம். ஸோ அன்னைக்கு வந்துட்டு கிளாஸ்க்கு போன உடனே வந்துட்டு நானும் ஆமிலாவும் பக்கத்தில் வந்துட்டு இந்த கிரேஸ் சூப்பர் மார்க்கெட் இருக்குது, அங்கே போயிட்டு கொஞ்சம் ஸ்நாக்ஸ் வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு அங்கே போயிட்டோம். அங்கேருந்து கொஞ்சம் பிஸ்கெட்ஸ், அதுக்கப்புறம் அங்கே சாக்லேட்ஸ் இருக்கும், ஹோம்மேட் சாக்லேட்ஸ், அது வாங்கிக்கிட்டோம். அதுக்கப்புறம் கேக்ஸ் அது இதுன்ட்டு கொஞ்சம் வாங்கியாச்சு. ஸோ எல்லாத்தையும் வாங்க வேண்டியதெல்லாம் வாங்கிட்டு நாங்கள் திரும்பவும் கிளாஸ்க்கு வந்தாச்சு. ஸோ அன்றைக்கும் கிளாஸில் வந்துட்டு அகெயின் அந்த முகூர்த்தம் ஜடை தான் வந்துட்டு எல்லோரும் ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தாங்க. பிகாஸ் அதில் நிறைய பேருக்கு நிறைய டவுட் இருந்துச்சு அப்படின்ட்டு பர்ஃபெக்டாக வரணுங்கிறதுக்காக திரும்பவும் அக்கா அந்த முகூர்த்தம் ஜடையை வந்துட்டு ப்ராக்டிஸ் பண்ண சொல்லியிருந்தாங்க. ஸோ கிளாஸில் எல்லாருமே அதான் வந்துட்டு பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ நிறைய பேருக்கு வந்துட்டு பேக் கோம்ப் பண்ணுறதுல அண்ட் அந்த ஹம்ப் வைக்கிறதுல வந்துட்டு டவுட் இருந்துச்சுன்றதுனால அக்கா திரும்பவும் அவங்களுக்கு வந்துட்டு சொல்லி கொடுத்தாங்க எப்படி வைக்கணும் அப்படின்ட்டு. ஸோ அவங்களுக்கு பர்ஃபெக்டாக வர வரைக்கும் அக்கா வந்துட்டு நல்லாவே வந்துட்டு உட்காந்து ட்ரெயின் பண்ணிகிட்டு இருந்தாங்க அவங்கள. ஸோ எல்லோரும் நின்று வந்துட்டு பார்த்துட்டு இருந்தாங்க எப்படி பண்ணணும் அப்படின்ட்டு. ஸோ ஒரு வழியாக எல்லாருமே வந்துட்டு முகூர்த்தம் ஜடை வந்துட்டு ப்ராக்டிஸ் பண்ணி முடித்ததுக்கப்புறம் அன்னைக்கான டெமோ கிளாஸ் வந்துட்டு ஸ்டார்ட் ஆக இருந்துச்சு. ஸோ அன்னைக்கும் வந்துட்டு சில பல ஹேர் ஸ்டைல்ஸ் வந்துட்டு அக்கா சொல்லி கொடுத்தாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஒரு ட்விஸ்டட் மெஸ்ஸி பிரெய்ட் வந்துட்டு சொல்லி கொடுத்தாங்க. ஃப்ரண்ட் வேரியேஷனில் வந்துட்டு கொஞ்சம் அட்வான்ஸ்டாக வச்சு ஒரு மெஸ்ஸி பிரெய்ட் பேஸ்க்காக வந்துட்டு சொல்லி கொடுத்தாங்க. ஸோ செம ப்ரிட்டியாக இருந்துச்சு அது பார்க்குறதுக்கே. ஃப்ரண்ட்டில் வந்துட்டு புல்லிங்ஸ்லாம் வச்சு வேறு லெவலில் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதெல்லாமே வந்துட்டு அக்கா அவங்களோட கிளாஸில் வந்துட்டு லேர்ன் பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்க லேர்ன் பண்ண எல்லாத்தையுமே வந்துட்டு எங்களுக்கெல்லாம் வந்துட்டு சொல்லி கொடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ நிறையா வந்துட்டு நானும் கற்றுக்கிட்டேன் அன்னைக்கு. ஸோ அந்த ட்விஸ்டட் மெஸ்ஸி பிரெய்ட் வந்துட்டு முடித்ததுக்கப்புறம் அக்கா வந்துட்டு அடுத்து பபுள் பிரெய்ட் வந்து சொல்லி கொடுத்தாங்க. ஸோ அதுலேயுமே வந்துட்டு ஃப்ரண்ட் பார்ட் வந்துட்டு வேறு மாதிரி வேறு வேரியேஷனில் வந்துட்டு சொல்லி கொடுத்தாங்க. அண்ட் பிரெய்ட் வந்துட்டு இது வந்துட்டு பபுள் பிரெய்டுன்னு சொல்லுவாங்க, அதில் வந்துட்டு புல்லிங்ஸ் வச்சு சூப்பராக வந்துட்டு ஒரு ஹேர் ஸ்டைல் வந்துட்டு சொல்லி கொடுத்தாங்க. ஸோ இந்த மாதிரி தான் இருந்துச்சு அந்த ஹேர் ஸ்டைல் பார்க்குறதுக்கு, செம்ம க்யூட்டாக ப்ரிட்டியாக இருந்துச்சு. ஸோ இந்த ஹேர் ஸ்டைல்லாம் நம்ம பிரைட்ஸ் மெய்டுக்கு ஆர் இந்த ரிசப்ஷனுக்கு அந்த மாதிரிலாம் போட்டால் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ இந்த ரெண்டு ஹேர் ஸ்டைல் தான் வந்துட்டு அக்கா பண்ணியிருந்தாங்க.
ஸோ அந்த ரெண்டு ஹேர் ஸ்டைல்ஸும் முடிச்சதுக்கப்புறம் வேறு எதுவும் டவுட்ஸ் வந்துட்டு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இருக்கா அப்படின்ட்டு கேட்டுட்டு அப்படியே அவங்கக்கிட்ட ஸ்டூடெண்ட்ஸ்கிட்டலாம் அக்கா கொஞ்சம் நேரம் பேசிவிட்டு அடுத்து ஹேர் ஸ்டைல் பண்ணுறதுக்காக வந்துட்டு ரெடி ஆகிட்டாங்க. ஸோ அடுத்தது வந்துட்டு இந்த ஹேர் ஸ்டைல் தான் பண்ணியிருந்தாங்க. இந்த ஹேர் ஸ்டைல் ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ இது வந்துட்டு ஒரு அட்வான்ஸ் ஹேர் ஸ்டைல். ஆக்சுவலி அக்கா வந்துட்டு இந்த வாட்டி சொல்லிக் கொடுத்த எல்லா ஹேர் ஸ்டைல்ஸுமே வந்துட்டு கொஞ்சம் அட்வான்ஸ்டாக தான் சொல்லிக் கொடுத்தாங்க. ஸோ எல்லாமே வந்துட்டு அந்த ஹேர் ஸ்டைல்ஸ் எல்லாம் டெமோ முடிச்சதுக்கப்புறம் ஒரு 5:30 எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் வந்துட்டு கிளம்பியாச்சு. நாங்கள் வந்துட்டு அடுத்த நாள் ஹேர் ஸ்டைல் பண்ணுறதுக்காக டம்மிலாம் வந்துட்டு ப்ரிப் பண்ணிகிட்ருந்தோம், க்ரிம்ப் பண்ணிகிட்ருந்தோம் அந்த மாதிரி. ஸோ நானும் அக்காவும் ஒரு டம்மி வந்துட்டு க்ரிம்ப் பண்ணிகிட்ருந்தோம். அண்ட் அந்த பக்கம் மற்ற அசிஸ்டன்ட்ஸ்லாம் வேறு ஒரு டம்மி வந்துட்டு க்ரிம்ப் பண்ணிகிட்ருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி தான் க்ரிம்ப் பண்ணிவிட்டு ஜாலியாக கதை பேசிட்டு அக்கா கிட்டே நாங்கள் வந்துட்டு வேலையை பார்த்துக்கிட்டு இருந்தோம். ஸோ அதுக்கப்புறம் நாங்கள் கிளம்புறதுக்கே வந்துட்டு ஒரு 6:30 to 6:45 கிட்ட ஆச்சு. அன்றைக்கி வந்துட்டு நானும் ஆமினாவும் சவுகார் பெட் போகலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணியிருந்தோம். ஒரு டாங்ஸ் மிஷின் வந்துட்டு வாங்க வேண்டி இருந்துச்சு. ஸோ அதனால் நாங்கள் கிளாஸ் முடித்ததுக்கப்புறம் உடனே வந்துட்டு இங்கே வந்தாச்சு. செம்ம டிராஃபிக்காக இருந்துச்சு அன்றைக்கி. நாங்கள் இங்கே வந்து ரீச் ஆகிறதுக்கே வந்துட்டு 7:30, 7:45 கிட்ட ஆகிடுச்சு. ஸோ ஃபஸ்ட் இந்த ஷாப்புக்கு வந்துட்டு ஒரு ஹேர் ஸ்ப்ரே மட்டும் வாங்கிட்டு நெக்ஸ்ட் நாங்கள் வாமாயா வந்துட்டோம். ஸோ வாமாயாவில் வந்து அந்த டாங்ஸ் மிஷின் வந்துட்டு இருக்கா அப்படின்னு கேட்டோம். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அவங்கக்கிட்ட அன்றைக்கி அது இல்லை. அண்ட் ஆல்சோ வந்துட்டு செம்ம கூட்டமாக இருந்துச்சு அந்த கடை. வெளியே தான் நாங்கள் ரொம்ப நேரம் நின்றுட்டு இருந்தோம், உள்ளே போகிறதுக்கு இடமே இல்லை, அவ்வளோ கூட்டமாக இருந்துச்சு. ஸோ ஃபைனலாக ஒரு வழியாக உள்ளே போயிட்டு நாங்கள் வந்துட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். அவங்க வந்துட்டு அந்த மிஷின் ஸ்டாக்கில் இருக்கா அப்படின்னு வந்து கேட்டுட்டு இருந்தாங்க. பட் ஃபைனலாக எங்களுக்கு வந்துட்டு அது கிடைக்கல. ஸோ அதனால் அங்கே வந்துட்டு அர்பன் டெக்கேலேருந்து ரெண்டு செட்டிங் ஸ்ப்ரேஸ் மட்டும் வாங்கிட்டு அங்கேருந்து நாங்கள் வந்துட்டு கிளம்பி வந்தாச்சு. ஸோ அங்கேருந்து பர்ச்சேஸ் முடித்ததுக்கப்புறம் எப்படி நம்ம சவுகார்பெட் வந்துட்டு பாதாம் மில்க் குடிக்காமல் போவோம், அதனால் இந்த கடைக்கு வந்தாச்சு. ஸோ இந்த கடையிலேருந்து ரெண்டு பாதாம் மில்க் வாங்கி குடிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் வந்துட்டு வீட்டுக்கு கிளம்பி போனோம் நாங்கள் ரெண்டு பேரும். ஸோ வீட்டுக்கு வந்தாச்சு. ஆக்சுவலி வீட்டுக்கு வந்து ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. நான் வீட்டுக்கு வந்து குளிச்சு சாப்பிட்டு ட்ரெஸ் எல்லாம் மாற்றி ஃப்ரெஷ் ஆகிட்டேன். தூங்க போகிறேன், ரொம்ப தூக்கம் வருது எனக்கு. ஸோ சவுகார்பெட்டில் வாமாயா போயிருந்தோம் இல்லையா, அங்கேருந்து வந்துட்டு ஒரு செட்டிங் ஸ்ப்ரே வாங்கியிருந்தேன் அர்பன் டெக்கேலேருந்து. ஸோ அவ்வளோதான், வேறு எதுவும் வந்துட்டு பெருசாக அங்கே பர்ச்சேஸ் பண்ணல. ஒரு ரப்பர் பேண்ட் பேக்கெட் வந்து எடுத்திருந்தேன், வேறு எதுவுமே அங்கே வந்து வாங்கவே இல்லை. அப்படியே வர வழியில் வந்துட்டு பாதாம் மில்க் குடிச்சிட்டு அப்புறம் ஷவர்மா சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. ஸோ இப்போ வந்துட்டு செம்ம டயர்டாக இருக்கேன், நான் அதனால் போயிட்டு தூங்க போகிறேன். அண்ட் அப்படியே இந்த வீடியோவையும் முடிச்சுக்க வேண்டிய டைமும் வந்துருச்சு. இந்த வீடியோ வந்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சின்னா அந்த வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணிடுங்க. அண்ட் இன்னும் நீங்கள் என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் டேப் பண்ணுங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகேவா, பாய்.